செவிக்கு அமுதளிப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை ஒன்று கேட்க போகிறோம். கதையோட பேர் என்னவாக இருக்கும்? கடிகார முல்லை அவன் இரண்டிற்கு மூன்று முறை பார்த்தான். கண்களில் ஆர்வம், காதுகளை இன்னும் சற்று கூர்மையாக்கினான். இன்றைக்கு என்னவோ என்ற எதிர்பார்ப்பு. அது கேட்ட பிறகே வேலைக்கு கிளம்புவதில் தன்னை தயார்படுத்த நினைத்தான். சீக்கிரம் வா மஞ்சுளா, அவள் ஒரு முறை சலித்து கொண்டாள். இவர் பார்க்குறதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து படுத்துறாரு, என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து, தாங்க முடியல, பிடிஞ்சா போது இதுதான் பொழப்பு. ச, விளம்பரம் முடிஞ்சிருச்சு மஞ்சுளா, இப்போ என்னோடது சொல்லிடுவாங்க. இன்றைய ராசி பலன் மிதுன ராசி என்று ஆரம்பித்தார் அந்த ஜோதிடர் தொலைக்காட்சியில். இன்றைய நாள் மிகச்சிறந்த நல்ல நாள் உங்களுக்கு. நீங்கள் தவறவிட்ட ஒன்றை நிச்சயம் இன்று அடைந்து விடுவீர். ராசியான நிறம் மஞ்சள். புரிஞ்சிருச்சா, நான் போய் சமைக்கவா என்றாள் மஞ்சுளா. சரியா, போ. அந்த மஞ்சள் கலர் சட்டையை எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்ப. என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே, கண்டிப்பாக நல்லது ஒன்று நடக்க போகுது. அநேகமாக போன வாரம் மிஸ் பண்ண ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி எனக்கு ரொம்ப ராசியான கீச்செயின் போன வாரம் தொலைஞ்சது இல்லை, அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வேறு எது கிடைச்சாலும் பரவாயில்ல. இப்போ போய் கிளம்புறீங்களா? வேலைக்கு டைம் ஆகுது. இல்லை மஞ்சு, அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். இன்றைக்கி என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். அப்போது அவர்களின் மகள் கீர்த்தி, அப்பா அப்போ தான் இதை கொடுத்து விட்டாங்க, இது ரொம்ப முக்கியமானதுன்னு நீங்கள் பத்திரமா வச்சுருந்தீங்களாமே. மஞ்சுளா அதை வாங்கி திறந்து பார்த்தாள். அது அவள் கணவனின் காதலி அவனை பற்றி எழுதிய முதல் காதல் கவிதை டைரியும் அவளது புகைப்படமும் இருந்தது. அவன் இப்போது திருதிருவென முழித்தான். கீர்த்தி மீண்டும் ஒரு முறை கத்தினாள், அப்பா நீ ரொம்ப நாளாக தொலைச்சிட்டு இதை தேடிட்டு இருந்தியாமே, அப்போ தான் சொன்னாங்க. இன்றைய ராசி பலன் மிகச்சரியாகவே நடந்தது. அவன் தன்னை மறைத்து கொள்ள பாத்ரூமை நோக்கி ஓடினான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் மீட் பண்ணலாம்.